ஆல்மோஸ்ட் எவ்ரிதிங் எவ்ரிதிங் யூ நீட் டு நோ. ஹலோ நண்பா, இந்த உலகத்தில் இருக்க மெஜாரிட்டி ஆஃப் மனுஷங்க எல்லாருமே அவங்களோட எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ் அண்ட் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஜிம்மில் எக்ஸசைஸ் பண்ணுறதையும் வெளியே விளையாடுறதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நிறைய எக்ஸசைஸ் ரொட்டீன்ஸை கிரியேட் பண்ணுறத நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் நம்மளோட பிரெயின் ஹெல்த்துக்கு அதை ஷார்ப்பாக ஃபங்க்ஷன் பண்ண வைக்கிறதுக்கு நம்மள நிறைய பேர் வந்து யூஸ்வலாக எந்த ரொட்டீனும் கிரியேட் பண்ணுறது இல்லை. ஸோ நம்ம பிரெயினை அதோட பீக் பர்ஃபார்மன்ஸில் கொண்டு வர்றதுக்கு அதையும் ஒரு மசில் மாதிரி ட்ரெயின் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ மூலமாக ஒரு பிரெயின் ஜிம்மை உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த பிரெயின் ஜிம் வீடியோவை டெய்லி பார்த்து இதில் இருக்க எக்ஸசைசஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் பிரெயினோட மெமரி, அட்டென்ஷன் அண்ட் கான்சன்ட்ரேஷனை மட்டும் இல்லாமல் நம்ம பிரெயினோட ரெண்டு ஹெமிஸ்பியர்ஸும் சேர்ந்து ஒர்க் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஏன்னா இந்த உலகத்தில் பெரிய பெரிய ஜீனியஸாக நம்ம கன்சிடர் பண்ணுற லியோனார்டோ டா வின்சியும் அவரோட பிரெயினோட ரெண்டு ஹெமிஸ்பியர்ஸையும் நல்லா யூஸ் பண்ண தெரிஞ்சதுனால தான் கிரியேட்டிவிட்டிலையும் கால்குலேஷன்ஸ்லையும் ரொம்ப சூப்பராக இருந்தார். இதனால தான் அவரை ஒரு ஜீனியஸ்ன்னு கன்சிடர் பண்ணாங்க. ஸோ வாங்க, இந்த பிரெயின் ஜிம் வீடியோவில் நம்ம பண்ண போற எல்லா எக்ஸசைஸையும் இப்போ ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். நம்பர் 1, தி ஜிபரிஷ் கேம். இந்த ஃபர்ஸ்ட் பிரெயின் எக்ஸசைஸ் வந்து ஒரு சிம்பிளான கேம் தான். இந்த கேம்ல நம்ம சில வித்தியாசமா வளர்ற மாதிரி லைன்ஸை கொடுப்போம். அதை நீங்க வேகமா படிச்சு பார்க்கும்போது ஏதோ அர்த்தம் இருக்கிற மாதிரி ஒரு வார்த்தை உங்க மைண்டுக்குள்ள வரலாம். உங்களால அதை கரெக்டா கண்டுபிடிக்க முடிஞ்சிருதுனா இல்ல இந்த மாதிரி அதை யோசிக்க ட்ரை பண்ணீங்கனாலே உங்க பிரெயினுக்கு நீங்க ஆக்டிவிட்டி கொடுக்கற மாதிரி இருக்கும். ஒரு ஃபன் வேல இந்த ஃபர்ஸ்ட் பிரெயின் வார்ம் அப் எக்ஸசைஸ் பண்ண மாதிரி இருக்கும். இந்த கேமை பிளே பண்றதுக்கு முன்னாடி இது உங்களுக்கு இன்னும் நல்லா புரியறதுக்கு இப்போ நான் உங்களுக்கு ஹை டான்ஸ் ஈக் இப்படின்னு சம்பந்தமே இல்லாம ஒரு ஜிப்ரஷ் டெக்ஸ்டை கொடுக்கும்போது நீங்க அதை வேகமா படிச்சு பார்க்கணும். இங்க ஹை டான்ஸ் ஈக்குன்னு இருக்கு பாருங்க. இதை ஹை டான்ஸ் ஈக், ஹை டான்ஸ் ஈக், ஹை டான்ஸ் ஈக், ஹை டான்ஸ் ஈக்குன்னு சொல்லும் போது கொஞ்சம் கவனிச்சு பாத்தீங்கன்னா ஹை டான்ஸ் ஈக்குன்னு இந்த மாதிரி அர்த்தத்தை கொடுக்கற மாதிரி சில வார்த்தைங்க வரும். ஸோ இதுக்கப்புறம் இதே மாதிரி நம்ம இதுக்கப்புறம் ஒன் பை ஒன்னா காட்ட போற ஜிப்ரஷ் டெக்ஸ்டை இந்த மாதிரி வேகமாகவும் சத்தமாகவும் படிச்சு அதை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஒரு ஒரு ஃப்ரேஸுக்கும் உங்களுக்கு 10 seconds டைம் இருக்கும். ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். நம்பர் 1, இதுக்கான ஆன்சர் ஆப்பிள் ஜூஸ். நம்பர் 2, இதோட ஆன்சர் கோன் ஐஸ்கிரீம். நம்பர் 3, இதோட ஆன்சர் யுனைடெட் கிங்டம். நம்பர் 4, இதோட ஆன்சர் பீநட் பட்டர். இந்த ஜிப்ரஷ் கேம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஃபர்ஸ்ட் பிரெயின் கேமில் 4க்கு எவ்வளோ ஸ்கோர் பண்ணீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பிரெயின் ஜிம் வீடியோவில் நம்ம அடுத்து ப்ளே பண்ண போகிற கேம்ஸை பற்றி இப்போ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். நம்பர் 2, த ஷூல்ஸ் டேபிள். நீங்கள் சின்ன வயசில் ஸ்கூலில் படிக்கும்போது பேப்பரில் சில நம்பர்ஸ் எல்லாம் எழுதி பிங்கோன்னு ஒரு கேமை ப்ளே பண்ணியிருப்பீங்க. இப்போ அதே மாதிரி தான் ரேண்டமாக இந்த பாக்ஸஸில் 1 to 25 நம்பர்ஸ் வந்து எழுதியிருக்கு. இதை நீங்கள் அசண்டிங் ஆர்டரில், அதாவது 1லிருந்து ஆரம்பித்து 25 வரைக்கும் இங்கே இருக்க நம்பர்ஸை 1 by 1 ஆர்டராக கண்டுபிடிக்கணும். இந்த டாஸ்கை நீங்கள் 30 seconds கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணணும். ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதோட உங்களோட 30 seconds டைம் முடிஞ்சது. உங்களால் இந்த டைம் ஃப்ரேமுக்குள்ள எல்லாமே கண்டுபிடிக்க முடிஞ்சதா இல்லை எந்த நம்பர் வரைக்கும் கண்டுபிடிக்க முடிஞ்சதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் எந்த லெவலில் இருக்கீங்கன்னு நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. டெய்லி இதில் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண எந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டை காட்டுறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஒரே கலர் டேபிள் போர் அடிக்குதுன்னா இப்போ உங்கள் கண்ணு முன்னாடி இதுக்கு ஆல்டர்னேட்டாக 1, 2, 3 இந்த 3 வேரியன்ஸையும் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறோம். நீங்கள் இந்த பிரெயின் ஜிம் வீடியோவை திரும்ப பார்க்கும்போது ஒரு வெரைட்டிக்காக இங்கே இருக்கிற இந்த டேபிள்ஸ்லையும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த பிரெயின் கேமை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறது மூலமாக நீங்கள் இன்ஃபர்மேஷனை ப்ராசஸ் பண்ணுற ஸ்பீடும் உங்களோட பெரிஃபரல் விஷனும் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ உங்கள் பிரெயினுக்கு எக்ஸசைஸ் கொடுக்குற ரொட்டீனில் இந்த கேமை அடிக்கடி இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. நம்பர் 3, ஸ்பாட் ஜாகிங் ஆர் ரன்னிங். இப்போ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்களே, இதை கேட்டுக்கிட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போதே அப்படியே எந்திரிச்சு நின்று நீங்கள் நிற்கிற இடத்துல இப்போ ஓட ஆரம்பிங்க. அதே இடத்துல ட்ரெட்மில்ல ஓடுற மாதிரி ஜாகிங் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்ககிட்ட ஸ்மார்ட் வாட்ச் மாதிரி டிவைசஸ் இருந்தால் அதை போட்டுக்கிட்டு இந்த ஜாகிங்கை பண்ணுங்க. முடிஞ்சா ஹை இன்டென்சிட்டியோட இதை பண்ணி உங்கள் ஹார்ட் பீட்டை 150 கிட்ட கொண்டு போக ட்ரை பண்ணுங்க. அதை அப்படியே உங்களோட ஸ்மார்ட் வாட்சோ இல்லை ஃபிட் பேண்ட்லேயோ ட்ராக் பண்ணுங்க. அந்த ஃபிட் பேண்ட் இல்லை ஸ்மார்ட் பேண்ட் இல்லைனாலும் பரவாயில்ல, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாக ஓட பாருங்க. இது அட்லீஸ்ட் ஒரு 1 மினிட்டுக்கு பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்துக்கிட்டே நீங்கள் ரன் பண்ணும்போது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு டைமரி அனிமேஷன் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம். உங்களால் முடிஞ்சால் நல்லா இன்டென்ஸாக ரன் பண்ணுங்க, இல்லைனா அட்லீஸ்ட் ஜாகிங் ஆச்சு பண்ணுங்க. 1 மினிட் இதை பண்ணதுக்கு அப்புறமா ஏன் நம்ம இந்த எக்ஸசைஸை பண்ணோன்னு நான் உங்களுக்கு ஒரு கிளியர் எக்ஸ்பிளனேஷன் தரேன். Silver soul, can you take any deeper now? I gave you all I own, put you on this golden throne, but I'm a little stronger now. You casting on my promises, you know I'm too generous. Now I've learned to never help you out, 'cause I'm done cleaning up your mess. Found myself in my regrets. ஸோ நம்ம இப்போ ரன் பண்ணி முடிச்சதுனால ஏன் இந்த ரன்னிங்கை பண்ணோன்னு கேட்டிங்கன்னா, சிம்பிளாக நம்ம பிரெயினுக்கு பிளட் சர்க்குலேஷன் மூலமாக ஆக்சிஜனோட ஃப்ளோவை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான். ஏன்னா ஆத்தர் ஜான் ரேட்டே வந்து அவரோட புக் ஸ்பார்க்கில் இந்த விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. இன்ஃபேக்ட் அமெரிக்காவில் நேப்பர்வில்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே ஒரு ஹை ஸ்கூல் இருக்குது. இங்கே இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ண சொன்னாங்க. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் வந்து அவங்க காலையில் ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடி ஸ்கூலுக்கு சீக்கிரமாக வர வச்சு அந்த ஸ்கூலோட கிரவுண்டில் அவங்க ஓட விட்டாங்க. இவங்களோட ஹார்ட் ரேட்டை அப்புறம் நிறைய மெட்ரிக்ஸை மானிட்டர் பண்ணாங்க. இந்த பசங்களை இன்டென்ஸா ஓட சொல்லி அவங்க ஹார்ட் ரேட்டை 150 வரைக்கும் கொண்டு போக சொல்லும்போது, அதே ஹார்ட் பீட்ஸ் பர் மினிட்ல கொஞ்ச நேரம் மெயின்டைன் பண்ணி அவங்கள ஓட சொல்லும்போது, இவங்களோட ஃபிசிக்கல் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆனது ஒரு விஷயமா இருந்தாலும் இவங்களோட பிரெயின்ல BDNF னு சொல்ற பிரெயின் டிரைவ்ட் நியூரோட்ரோபிக் ஃபேக்டர்னு ஒரு புரோட்டீன் மாதிரி சப்ஸ்டன்ஸ் வந்து அதிகமாக கிரியேட் ஆக ஸ்டார்ட் ஆனதுனால இந்த ஏரோபிக் எக்சர்சைசஸ் பண்ணாத பசங்களை விட இந்த எக்சர்சைஸை பண்ண பசங்களுக்கு அவங்க முன்னாடி படிச்சு எடுத்த ஸ்கோர்ஸை விட ரொம்ப அதிகமாக அவங்களோட ஸ்கோர்ஸை இம்ப்ரூவ் பண்ண முடிஞ்சது. ஏன்னா அவங்களோட மெமரி பவரும் ஃபோக்கஸ் பண்ணுற எபிலிட்டியும் ரொம்ப சூப்பராக இம்ப்ரூவ் ஆகி இருந்தது. ஸோ உங்கள் மெமரி பவர் அண்ட் ஃபோக்கஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த காரணத்துக்காக தான் பிரெயின் எக்ஸசைசஸ் வீடியோவில் இந்த ஸ்பாட் ஜாகிங் இல்லை ரன்னிங்கிற எக்ஸசைஸையும் நம்ம இன்க்ளூட் பண்ணியிருக்கிறோம். ஸோ நீங்கள் ஸ்பாட் ஜாகிங்கை முடிச்சுட்டு இப்போ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்ததுனால வாங்க அடுத்த பிரெயின் கேமை கண்டினியூ பண்ணுவோம். நம்பர் 4, ஹேண்ட் ஜெஸ்டர்ஸ். நீங்கள் எப்பயாவது கோவில் பூசாரிங்க, பூஜை பண்ணும்போது சாமிக்கு ஒரு கையில் தீபம் காட்டிக்கிட்டே இன்னொரு கையில் பூஜைக்கு யூஸ் பண்ணுற பெல் அடிக்கிறத பார்த்துருப்பீங்க. இது என்ன சிம்பிளான விஷயம் தானே நீங்கள் சொல்லலாம், ஆனால் இது பார்க்கறதுக்கு சிம்பிளாக தெரிஞ்சாலும் இந்த டாஸ்கை பண்ணுறதுக்கு நம்மளோட பிரெயின் ஆக்டிவிட்டி அண்ட் கோஆர்டினேஷன் ரொம்ப நல்லா இருக்கணும். அப்போ தான் இதை கரெக்டாக பண்ண முடியும். இல்லைனா ரெண்டு கையும் உங்கள் கண்ட்ரோலில் இல்லாமல் வேறு வேறு டைரக்ஷனில் போகும். உங்களால் முடிஞ்சால் உங்கள் வீட்டில் பூஜை பண்ணும்போது இந்த விஷயத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைனா இப்போ நம்ம பண்ண போற சில ஹேண்ட் ஜெஸ்டர்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஹேண்ட் ஜெஸ்டர்ஸ் ரொம்ப சிம்பிள் தான். அட் டைம்ல நீங்க ஒரு கையில நீங்க 2 இல்ல விக்டரி சிம்பிளை காட்டுறீங்கன்னா, இன்னொரு கையில நீங்க ஓகே இல்ல சூப்பர்னு சொல்ற சிம்பிளை காட்டணும். இது அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணி ரைட் ஹேண்ட்ல 2 காமிச்சிட்டு இருந்தீங்கன்னா அங்க சூப்பரை காட்டணும், லெஃப்ட் ஹேண்ட்ல அந்த சூப்பர் சிம்பிளை காமிச்சிட்டு இருந்தீங்கன்னா அங்க 2 காட்டணும். இப்படியே இதை ஒரு 15-30 seconds வரைக்கும் நீங்க அட்டெம்ப்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோல நம்ம ஒரு 20 seconds டைமர் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஒரு 20 seconds ரிதமே விடாம கரெக்டா இந்த ஃபிங்கர்ஸ் இந்த சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணி இன்டர்சேஞ்ச் பண்ண முடியுமான்னு பாருங்க.
ஸோ இந்த ஹேண்ட் ஜெஸ்டர்ஸை ட்ரை பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களால் கண்டினியூஸாக அந்த ரிதமை பிரேக் பண்ணாமல் பண்ண முடிஞ்சதா, இல்லை நடுவில் தப்பாக பண்ணிட்டீங்கன்னா இதை டெய்லி அட்டெம்ப்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களோட பிரெயினோட நிறைய பார்ட்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்கும். இல்லை நீங்கள் ஆம்பிடெக்ஸ்ட்ரஸாக இருக்கிறீங்கன்னா, அதாவது உங்களால் ரெண்டு கையிலையும் எழுத முடியும்னா, உங்களுக்கு இந்த டாஸ்க் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லைனா யூஸ்வலாக நீங்கள் எழுதுறது ரைட் ஹேண்டாக இருந்தாலும், சில பேர் இந்த மாதிரி கிரிக்கெட்டில் பேட்டிங் ஆடும்போது லெஃப்ட் ஹேண்டை யூஸ் பண்ணி பேட்டிங் ஆடுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக ரெண்டு கையும் ஏதாவது ஒரு டாஸ்க்கு யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கூட இது உங்களுக்கு ஈஸியாக இருந்திருக்கலாம். அப்படி உங்களுக்கு ஈஸியாக இல்லைன்னா இதை ரெகுலராக டெய்லியும் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களோட பிரெயினுக்கு நிறைய ஆக்டிவிட்டி கொடுக்குற மாதிரி இருக்கும். நம்பர் 5, சே த கலர். இப்போ இந்த ஃபைனல் கேமில் உங்கள் கண்ணு முன்னாடி சில கலர்ஸோட பேர் வந்து இங்கிலீஷில் எழுதியிருக்கும். ஆனால் அந்த டெக்ஸ்ட்டுக்கு சம்மந்தமே இல்லாத கலரில் அந்த வார்த்தை எழுதியிருக்கும். ஸோ இங்கே நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட்டை பார்க்கும்போது உங்களுக்கு எல்லோன்னு எழுதியிருக்கிறது தெரியுது, ஆனால் அது ஆக்சுவலாக ப்ளூவாக இருக்குது. ஸோ நீங்கள் இங்கே ப்ளூன்னு உங்கள் கண்ணுக்கு தெரிகிற கலரை சொல்லணும். ஸோ வாங்க நம்ம இப்போ இந்த கேமை ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த டாஸ்க் உங்களுக்கு ஈஸியாக இருந்ததா கஷ்டமாக இருந்ததா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். டெய்லி இந்த 5 எக்ஸசைசஸ் இல்லை கேம்ஸை அப்படியே வீடியோவை பார்த்துக்கிட்டே ஒன் பை ஒன்னாக பண்ணி உங்கள் பிரெயினை சூப்பராக ஃபங்க்ஷன் ஆகிற மாதிரி டியூன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி இந்த கேம்ஸ் அவங்களால பண்ண முடியுதான்னு பாருங்கள். நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணேன். நம்ம ஃபோக்கஸை இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்க கேம் ரிலேட்டட் வீடியோஸை இங்கே கிளிக் பண்ணி பாருங்கள். சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. எங்களை இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலிகிராமில் ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்லேருந்து ஃபாலோ பண்ணுங்கள். கடைசியாக தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.